பிரதமர் நரேந்திர மோடியின் பொருளாதாரம் மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்பு. பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு. தேசிய பேரிடர் மேலாண்மை அமைப்பின் 18வது நிறுவன தினம். உத்வேகத்துடன் நாட்டுக்கு சேவையாற்றுமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்து. பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு 5 ஆண்டு தடை. நாட்டின் பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை. மத்திய இணையமைச்சர் முரளிதரன் திட்டவட்டம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்றிரவு திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது.